புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கடந்த 2020 பதினேழு வயது பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட விஜய் என்ற 26 இளைஞருக்கு 10 சிறை தண்டனை 40,000 ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவருடைய 17 மகளை அதே பகுதியைச் சேர்ந்த விஜய் 26 என்பவர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொள்வதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து கடந்த 2/7/2020 இளம்பெண்ணை விஜய் கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஐயப்பன் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கின் கீழ் பதிவு செய்து விஜய் மற்றும் 17 இளம்பெண்ணை தேடி வந்தனர். இவர்கள் சென்னை படப்பை அருகே இருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து 5 அவர்களை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து விஜய் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விஜயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சத்யா விஜய்க்கு 10 சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 25,000 ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.